Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Welcome to 7 minutes for Jesus season 2. இந்த நாள்ல மறுபடியும்மாக கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-21வது வசனத்தில் நம்ம பார்க்கிற 17 வகையான மாம்சக்கிரியின் வரிசையில 16வது மாம்சக்கிரியை அதாவது குடிவெறியை குறித்து இந்த நாள் நம்ம தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. குடிவெறி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிளில் ஒப்பான வார்த்தை ட்ரங்கன்னஸ். ட்ரங்கன்னஸ்க்கு மீனிங் என்னன்னு சொல்லி நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ட்ரங்கன்னஸ் ஆர் ஆல்கஹால் பாய்சனிங் இஸ் அ நெகட்டிவ் பிஹேவியர் அண்ட் ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் டியூ டு த ரீசன்ட் ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதாவது என்னென்னா, மது குடிக்கும் போது வருகிற எதிர்மறையான நடத்தையும் அதே போல் உடலுக்கு வருகிற விளைவுகள் தான் இந்த குடிவெறி அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான அர்த்தம் போட்டுச்சு பாருங்க. ட்ரங்கன்னஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆல்கஹால் பாய்சனிங். அதாவது மது மூலியமாக ஒரு விஷத்தன்மை உடலில் உண்டாகி அது நிமித்தமாக வருகிற விளைவுகள் தான் இந்த குடிவெறின்னு சொல்லி நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியுது. அது ஆசை காட்டி மோசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மதுன்ற ஆசையை, இந்த குடின்ற ஆசையை நம்மளுக்கு காமிச்சு, மனுஷனுக்கு காமிச்சு பிசாசானவன் எவ்வளோ பெரிய சூழ்ச்சியை நம்ம வாழ்க்கையில் செய்கிறான், அது எவ்வளோ விபரீதமான விளைவுகளும் சாபத்தையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருதுன்னு சொல்லி இந்த செய்தி மூலியமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் 3 சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் சம்பவம் நோவாவுடைய சம்பவம். அதாவது ஆதியாகமம் 9வது அதிகாரம் 18-27வது வசனத்தில் இந்த சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும். நோவா பாருங்க, ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சாராம். அந்த திராட்சை தோட்டத்தில் வருகிற அந்த திராட்சை ரசத்தை ஒரு நாள் குடித்து அதனால வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். நோவாவுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க, ஷேம், காம், யாபேத். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த வெறி கொண்டு வஸ்திரம் விலகி படுத்திருந்த காட்சியை காம் என்ற தன்னோட மகன் பார்த்ததாக நம்ம வாசிக்கிறோம். அதை பார்த்துட்டு, அவரோட நிர்வாணத்தை பார்த்துட்டு தன்னோட மீதியான 2 சகோதரர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த 2 சகோதரர், அதாவது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஷேமும் யாபத் என்ன செய்கிறாங்கன்னா, அப்பா வந்து இப்படி நிர்வாணமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நேராக போகாமல் பின்னிட்டு ஒரு வஸ்திரத்தை கொண்டு போய் அப்பாவோட நிர்வாணத்தை மூடுறதை நம்ம பார்க்குறோம். நோவா வெறி தெளிந்ததுக்கப்புறம் இந்த காரியத்தை கேள்விப்படுறாரு. கேட்டோன்னே பயங்கர கோபம் வந்து காமோட சந்ததியை அவர் சபிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரின் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான்னு சொல்லி ஒரு பெரிய சாபத்தை நோவா பேசுறதை நம்ம பார்க்குறோம். 2வது குடிவெறியின் சம்பவம் எந்த சம்பவம்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் புத்தகத்தில் 19வது அதிகாரம் 30-38வது வசனத்தில் நம்ம பார்க்குற லோத்தின் சம்பவம். லோத்தும் லோத்தின் பெண்கள் மாத்திரம்தான் காக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்களோட மனைவி திரும்பி பார்த்தனால உப்புதூன் ஆயிட்டாங்க. சுதோம் குமாரா அந்த மிகப்பெரிய அழிவை சந்திச்சதாக நம்ம பார்க்குறோம். ஜொவார் என்ற பகுதிக்கு லோத்தும் தன்னோட பிள்ளைகளும் கடந்து போனதாக நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல அவரால் இருக்க முடியல, ஏன்னா ரொம்ப கொடிய ஜனங்கள் அங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குகைக்குள்ளே போய் வாழுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அந்த நேரத்தில் பாருங்கள், அந்த பெண்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்கிறது நம்ம பார்க்குறோம். என்ன தவறுனு கேட்டிங்கன்னா, தன்னோட தகப்பன் தான் இருக்கிறதுலே ஒரே புருஷன் இந்த உலகத்தில், வேறு வழியே கிடையாது, நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னா அப்பா மூலியமாக தான் பெற்றுக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அறுவறுப்பான ஒரு தீர்மானத்தை இந்த பிள்ளை எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தகாத காரியத்தை செய்வதற்கு அந்த பெண்கள் யூஸ் பண்ண டெக்னிக் என்ன தெரியுமா? அப்பாவை குடிக்க வச்சு, அதிகமாக மதுவை குடிக்க வச்சு, அவர் முழுமையாக அவரோட சுயநிலவை இழந்ததுக்கப்புறம் அப்பா மூலியமாக, அந்த வயதான அப்பா மூலியமாக குழந்தை உண்டானதாக நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரிய சாபத்துக்குரிய காரியங்க பார்த்தீங்களா. இந்த சாபத்துக்குரிய சந்ததி தான் மோவாவும் அம்மோனுன்றத நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 3வது குடிவெறியின் சம்பவம் 1 சாமுவேல் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாபால் என்ற ஒரு பெரிய பணக்காரன், அவனோட ஆடுகளோட மயிர் கத்திரிக்கிற ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் அந்த காலங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அந்த ஈவெண்ட்டை குறித்து கேள்விப்பட்டவனே தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறாரு. தாவீதோட 600 பேர் இருக்கிறாங்க. தாவீது யோசித்து பார்க்குறாரு, இந்த நாபாலோட ஆடுகள் தன்னோட வேலைக்காரங்க மேய்த்து கொண்டு இருக்கும் போது நம்ம எவ்வளோவாக ஹெல்ப் பண்ணோம், இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் நிச்சயமாக நம்மளோட தேவைகள்லாம் அவர் சந்திப்பாருன்னு சொல்லி ஒரு 10 பேர் அனுப்புறத நம்ம பார்க்குறோம். அந்த 10 பேர்கிட்ட அந்த நாபால் ரொம்ப தவறான வார்த்தைகளை பேசி துரத்தி விட்டதாக நம்ம பார்க்குறோம். இந்த காரியத்தை கேட்ட உடனேயே தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்து எல்லாரும் பட்டயம் எடுத்துட்டு
இந்த கால வேலையிலக்குள்ள இந்த நாபாலும் நாபாலோட கூட்டாளிகளை முழுமையாக நம்ம அழிச்சு போட்டணும். ஏன்னா நன்றி விசுவாசமே இல்லாமல் பதில் சொல்லி கேவலப்படுத்தி அனுப்பிச்சிட்டான்னு சொல்லி கோபத்தோட கிளம்புறதை நம்ம பார்க்குறோம். நாபால் செய்த காரியத்தை நாபாலோட மனைவி அபிகேல் அறிந்த உடனேயே அவங்களுக்கு பயம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தாவீதை நோக்கி கடந்து போகிறதா நம்ம பார்க்குறோம். தாவீதுக்கும் தாவீதோட கூட்டாளிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொண்டு போய் தாவீதுகிட்ட மன்றாடி தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இந்த இரத்த பலி உங்களுக்கு வேணான்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்புறதை நம்ம பார்க்குறோம். அபிகேல் திரும்பி வரும்போது ஒரு ராஜாவுடைய ஃபீஸ்ட்டை போல் பயங்கரமான கொண்டாட்டம் உண்டாயிட்டு இருந்துச்சு. நாபால் பயங்கர குடியேறியோட பயங்கர மகிழ்ச்சியோடு இருந்ததாக அவங்க பார்க்குறாங்க. அதனால் அந்த காரியத்தை சொல்லலை. அடுத்த நாள் அந்த குடிவெறியெல்லாம் அவர் தெளிஞ்சதுக்கப்புறம் அதை வார்த்தையை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் போடப்பட்டிருக்கு அவன் இதயம் அவனுக்குள் செத்தது, அவன் கல்லை போல் ஆனான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 10 நாளில் மறித்து போனான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த செய்தியை கேட்டவனை அவன் இதயம் கல்ல போல மாறினதுக்கு காரணம், அவன் இதயம் அவனுக்குள்ளே செத்து போனதுக்கு காரணம் தெரியுமா? அந்த குடிவெறி தாங்க. அந்த குடிவெறி தான் அந்த மரணத்துக்கு காரணமாக அமைஞ்சுன்னு சொல்லி நான் பார்க்குறேன். இந்த 3 சம்பவங்களை குறித்து நம்ம தியானிக்கும் போது நிச்சயமாக இந்த குடிவெறியிலேருந்து நம்ம வெளியில் வரணும். ஆமேன். இந்த காரியத்தை குறித்து யோசிக்கும் போது ஆண்டவரே இந்த குடிவெறிக்கு என்ன தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும் போது கர்த்தர் ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த குடிவெறிக்கு இன்னொரு குடியின் சம்பவத்தை குறித்து கர்த்தர் ஞாபகப்படுத்தி அந்த சம்பவம் தான் இந்த குடிவெறிக்கு பதிலாக அமைதுன்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லே லூயா. அந்த சம்பவம் என்ன தெரியுமாங்க? அப்போஸ்தல 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்க. ஹல்லே லூயா. அந்த மேல் வீட்டு அறையில் ஆவியான ஒரு அக்னியாக இறங்கி வந்து ஒவ்வொருத்தர் மேலேயும் அக்னி நாவுகளாக கடந்து வந்தார் இல்லையா? ஒவ்வொருத்தரும் பற்பல பாஷைகளில் பேசி அந்த இடமே அசைந்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு பெரும் காற்று உண்டாகி அந்த பகுதியை ஆடிச்சுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஹல்லே லூயா. அந்த நிரப்புதல் தாங்க இந்த குடியின் நிரப்புதலை, இந்த குடியின் வெறியை கேன்சல் பண்ணி போட முடியும், மாற்றி போட முடியும்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் இந்த நாளில் நம்மளுக்கு ஒரு பதில் தருகிறத நான் பார்க்குறேங்க. ஹல்லே லூயா. என் வாழ்க்கை இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டது போதும், நஷ்டப்பட்டது போதும், நான் இழந்ததெல்லாம் போதும், இந்த குடிவெறி என் வாழ்க்கை விட்டு அகன்று போகட்டும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே இந்த அருமையான நேரத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி. கர்த்தர் கொடுத்த இந்த அழகான வெளிப்பாட்டின் செய்திக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருத்தருக்காகி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. மேல்விட்டு அறையில் எப்படியாக ஜனங்கள் காத்திருக்கும் போது ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய அக்னி நாவுனால உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புனீங்களோ, ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா, சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா, நிம்மதி உண்டாகட்டும் அப்பா. இனிமேலும் இந்த குடிகார ஆவி இயேசுவின் நாமத்தை எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் நாட்டில் இந்த உலகத்தில் செயல்படாதபடிக்கு, எங்கள் குடும்பங்களை எங்களை அடவே எந்த காரணத்தை கொண்டும் இனிமேலும் கஷ்டப்படுத்தாதபடிக்கு ஒரு விடுதலை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. பலத்த சாட்சிகளை கேள்விப்பட கர்த்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். கவலைப்படவே படாதீங்க. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த குடிவெறியை முழுமையாக நம்ம வாழ்க்கை விட்டு அகற்றி போட்டுருச்சுங்க. விசுவாசிங்க, சந்தோஷமா இருங்க. காட் பிளெஸ் யூ. ஜீசஸ் பிளெஸ் யூ.